ஹாய், ஹலோ, வணக்கம், வித் வெல்கம் டு ஃபிலிம் டுடே வென் சினிமா டுடே. தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்க படம் தான் லியோ அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கிட்டு வராரு. இந்த படத்தை சவுண்ட் ஸ்ட்ரீட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த படத்தை வந்து சவுண்ட் ஸ்ட்ரீட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, அதாவது வந்து லலித் குமார் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது இந்த படத்தோட அஃபிஷியலான ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும், சும்மா ஒரு பினாமியாக வந்து லலித் குமார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல் அவங்க பரப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இப்போ லீக் ஆகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் விஜய் நடிப்பில் வாரிசு அப்படின்ற திரைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக 300 கோடி அப்படின்ற ஒரு பட்ஜெட்டை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து. ஆனால் வந்து அது முற்றிலும் பொய் அப்படின்னும், அது ஒரு கண் துடைப்புக்காக அவங்க ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் புரசெல்லாம் பேசப்பட்டு வருது. அதனால் வந்து அந்த படம் ஒரு நஷ்டமான திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தில்ராஜ் அவர்கள் தலையில் துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருது. அதனால் இப்போ விஜய் அவர்கள் போன படத்தில் லாஸ்ட்லேருந்து எப்படியாவது மீளணும் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த படத்தில் வந்து சம்பளமே வாங்கலையே, அதாவது லியோ திரைப்படத்தில் சம்பளமே வாங்காமல் அவர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதாவது லலித்குமார் வந்து ஒரு 50% பணமும் 50% பணத்தை வந்து விஜய் அவர்கள் தான் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மாஸ்டர் அப்படின்ற திரைப்படத்தில் விஜய் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்தை வந்து லலித்குமார் அவர்கள் தான் இயக்கியிருப்பாரு. அந்த படமும் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் சைட்லேருந்து சொல்லியிருந்தாலும், ஆனால் அதுவும் வந்து ஒரு பொய்யான தகவல். அதாவது விஜய் வந்து ஒரு நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறதுனால வந்து அவர் படம் வந்து ஒரு ஃபெயிலியரான திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அந்த படம் நல்ல வசூல் ரீதியாக சம்பாதிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு பொய்யான தகவல் பரப்பியிருக்காங்க அப்படின்னும், அதனால அவர் வந்து லலித்குமார் அவர்களுக்கு வந்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்யணும் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த படம் பண்றதாகவும், அந்த படத்தில் வந்து லலித்குமார் 50% விஜய் ஒரு 50% பணம் போடுறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதன் மூலமா வந்து படம் உருவாக்கிட்டு வருது. அதன் மூலயமா இந்த படத்தில் வர லாபத்தை வந்து ஷேர் 50-50 ஷேர் எடுத்து பாதி பாதியாக பிரிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அந்த அவர் கிடைச்ச அந்த ஷேர்ல வந்து லலித்குமார் அவருக்கு போன படத்தில் கிடைச்ச நஷ்டத்தையும் 100% வந்து நம்மளுடைய தில்ராஜ் அவர்களுக்கு கொஞ்சம் அந்த நஷ்டத்தை ஈடு செய்யற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா ஒரு பிளான் போட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதனால இந்த படத்துல வந்து அவரே சொந்த பணத்தை போட்டு நடிக்கிறாரு, அதுவும் சம்பளமே வாங்காம நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் பரப்பிட்டு வராங்க. ஆனா இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து நார்மலா 100-105 கோடி அப்படின் சம்பளம் வாங்கிட்டு வராரு. அவர் போன படம் வந்து ஒரு 300 கோடி வசூல் பெற்று ஒரு சாதனை படைச்சது அப்படின்ற காரணத்தினால வந்து அவர் நடிச்சாலே படம் நல்லா வசூல் வரும் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த படத்தை சம்பளம் வாங்காம இவரே ப்ரொடியூஸ் பண்ணா இந்த படத்தை நல்ல ஒரு ஷேர் வரும், இந்த படம் வந்து ஒரு 500-600 கோடி சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கோட்டை அவங்க கட்டியிருக்கிறதாவோ, அதனால வந்து இந்த படம் வந்து நல்ல வெற்றி படம் அமையும். ஏன்னா ஏற்கனவே வந்து ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து 400 கோடிக்கு மேலே சம்பாதிச்சது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருந்தது. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாக வேட்டையாடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அதை ஒரு நல்ல ட்ரிக்காக விஜய் அவர்கள் பயன்படுத்தி அவரே வந்து இந்த படத்தில் பாதி பணங்களை போட்டு படத்தை ஒரு ஷேராக வாங்கிக்கலாம் சம்பளத்துக்கு பதிலாக, ஒரு அதன் மூலியமாக வந்து தன்னுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது வந்து லாபம் பார்ப்பதற்காக வந்து சம்பளம் வாங்காம ஒரு ஷேராக வாங்கி நிறைய பணங்களை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காரு. இதே தான் வந்து நம்மளுடைய KGF திரைப்படம் 1 வந்து நம்மளுடைய யாஷ் அவர்கள் சேலரி வாங்கியிருப்பாரு. செகண்ட் படத்தில் வந்து சேலரி வாங்கியிருக்க மாட்டாரு, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து அவருடைய கொஞ்சம் படத்தை அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டிருப்பாரு. அந்த படத்தோட வெற்றியிலிருந்து கொஞ்சம் ஷேர் அவர் எடுத்து சம்பளத்தை விட அதிகமான ஒரு பணம் அவர் கிடைச்சிது. அதே மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் விஜய் அவர்கள் இங்கே யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதன் மூலிமா வந்து இவருக்கு 100 கோடியை விட 150-200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அவர் 100 கோடி இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ரிட்டர்னாக 300 கோடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உண்மையாக பொய்யா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நம்ம ஃபிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.